வணக்கம், வாழ்க வளமுடன். ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் வாழ்நாள் முழுவதும் யோகமாக இருக்கும், இதுதான் இன்றைய தலைப்பு. ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்கள் பூசம் அனுசம் உத்தரட்டாதி இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் யோகம். ஆயில்யம் கேட்டை ரேவதி இந்த மூன்று நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் யோகம். பரணி பூரம் பூராடம் இந்த மூன்று நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் யோகம். காரணம், ரிஷப லக்னத்துக்கு பூசம் அனுசம் உத்தரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் அவர்களுக்கு வரக்கூடிய முதல் திசை சனி திசை. இந்த சனி திசை பாக்கிய அதிபதியாக வர்றாங்க. இந்த ரிஷப லக்னத்துக்கு சனி பகவான் பாக்கிய அதிபதியாக வர்றாரு. அதற்கு அடுத்த திசை புதன் திசை. இந்த புதன் திசை யோகாதிபதி திசை. அதற்கடுத்து கேது திசை, அது ஏழு வருட திசை தான். அந்த கேது திசை, கேது இருக்கும் இடத்தை பொறுத்து பலன்கள் அமையும். அதற்கு அடுத்த திசை சுக்கிர திசை. சுக்கிர திசை 20 வருடங்கள். அந்த திசையும் லக்னாதிபதி திசையாக வரக்கூடிய காரணத்தினால சுக்கிர திசையும் சிறப்பாக இருக்கும். எனவே சனி பகவானுடைய நட்சத்திரமான பூசம் அனுசம் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் அடுத்தடுத்து வரக்கூடிய திசைகள் வந்து அவர்களுக்கு யோகமானதாக அமையும். யோகமான திசைகள் தொடர்ந்து அடுத்தடுத்த திசைகள் வருபவர்களுக்கு வெற்றிகள் தடையில்லாமல் கிடைக்கும். யோகமில்லாத திசையில் பிறப்பவர்களுக்கு அனைத்துமே தடை ஏற்பட்டு முயற்சி பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். சனி திசைக்கு முன்னால் உள்ள திசை, சனி திசைக்கு முதல் திசை குரு பகவானுடைய திசை. எனவே புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரத்தில் நாலாவது பாதத்தில், அதாவது குரு திசை முடியும் போது பிறந்திருந்தாலும் அதற்கு அடுத்து வரக்கூடிய திசை யோகமானதாகத்தான் இருக்கும். எனவே ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு பூசம் அனுசம் உத்தரட்டாதி, ஆயில்யம் கேட்டை ரேவதி, பரணி பூரம் பூராடம் இந்த 9 நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் அடுத்தடுத்து வரக்கூடிய திசைகள் யோகமானதாக அமையும். சுக்கிர திசை அமைந்தால் அவர்களுக்கு பரணி பூரம் பூராடம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் அவர்களுக்கு முதல் திசை சுக்கிர திசையாக வரும். அதற்கடுத்த திசை சூரிய திசை சந்திர திசை. அந்த கிரகங்கள்லாம் இருக்கும் இடத்தை பொறுத்து பலன்கள் மாறுபடும். அதே போல் ஆயில்யம் கேட்டே ரேவதி இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் புதன் திசை ஆரம்பிக்கும், யோகாதிபதி திசை. அதற்கடுத்து கே திசை, அதற்கு அடுத்த திசை சுக்கிர திசை. எனவே ஆயில்யம் கேட்டே ரேவதி இந்த மூன்று நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு பெரும்பாலும் யோகத்தைத்தான் தரக்கூடியதாக அவர்கள் வாழ்க்கை அமையும். நன்றி, வாழ்க வளமுடன்.